ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர் வேத பாரகைஹி சாமே வசத் ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோக்கானாம் தக்ஷிணாமூர்த்தயே நம. ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரகிருதம் முனேந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேஷி கஞ்சாபி நமாமி வித்யை. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீரியம் கரபாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கைவல்ய நவநீதம் இறைவணக்கம். பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. தவத்திரு தாண்டவராய சுவாமிகள் இயற்றிய கைவல்ய நவநீதம் என்ற அத்வைத வேதாந்த நூலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் முதல் படலம், முதல் அத்தியாயம் தத்துவ விளக்க படலம், 101 பாடல்கள் இதை நிறைவு செய்திருக்கின்றோம். அடுத்ததாக வரக்கூடியது சந்தேகம் தெளிதல் படலம். இதில் 180 பாடல்கள் இருக்கின்றன. இந்த இரண்டாவது அத்தியாயத்தை நம்ம தொடங்கிறதுக்கு முன்னாடி முதல் அத்தியாயத்தில் என்ன பார்த்துருக்கிறோங்கிறத சுருக்கமாக ஒரு நினைவுபடுத்தி கொள்வோம். நம்முடைய ஆன்மீகத்துக்கு அடிப்படையான விஷயம், அடிப்படையான கேள்வி நான் யார் என்பது தான். நான் யாருங்கிற அந்த சிந்தனை தான் மனிதனை ஆத்மீகத்திற்கு கொண்டு வருகின்றது. ஆன்மீகங்கிறதே ஆத்மாவை பற்றியது என்பது தான். ஆத்மாங்கிறது நான் என்பது தான். நான் யாருங்கிற விசாரம்தான், அதை பற்றிய ஆராய்ச்சி, அது சம்மந்த அறிவியல் தான் ஆன்மீகம். ஒரு மனிதன் நான் யார் என்று கேட்டு அதை அறிய தொடங்குகின்ற பொழுது அந்த ஆராய்ச்சி, அந்த விசாரணையினுடைய தொடர்ச்சியாக இந்த உலகம் என்பது என்ன என்ற கேள்வியும் வருது. அல்ல, நான் யார்னு கேட்டாலே அதோட உலகம் என்பது என்னங்கிறதும் வரும். இரண்டுக்கான விடையும் ஒன்று தான். ஏன்னா நான்கிறது உலகத்தோட ஒரு பகுதியாகத்தான் இருக்குது. அதனால் நான் யார்னு தேடுறதும் உலகம் என்பது என்ன, உலகத்தினுடைய மூலம் என்ன அப்படிங்கிறத தேடுறதும் ஒரே அடிப்படை தான். அதனால் நம்மளுடைய தத்துவ சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன, உன்னை அறிந்தால் உனக்கொரு கேடும் இல்லை. தன்னை இது நம்ம இங்கே கைவல் நவநீதத்திலே பார்த்தோம். உன்னை அறிந்தால் உனக்கொரு கேடும் இல்லை, என்னை நீ கேட்கதாலே ஏது உபதேசித்தானே தேனே என்று சொன்னார். அதே மாதிரி திருமந்திரத்திலையும் தன்னை அறிய தனக்கொரு கேடும் இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் அப்படிங்கிற பாடலும் இருக்குது. இப்படி நம்ம எந்த வேதாந்த நூலை எடுத்துக்கொண்டாலும் தன்னை அறிதல், தான் யார் என்று ஆராய்ந்து அறிதல், தன்னுடைய சொரூபத்தை அறிதல் தான் ஆன்மீகம். அதனால் சிஷ்யன் குருவிடம் வந்து சரணாகதி அடைந்து என்னுடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு குரு வந்து உன்னை நீ அறிந்து கொள்ளாதது தான் உன்னுடைய துன்பத்திற்கு காரணம். அதனால் தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன். அதனால் நான் யார் என்பதையும் எனக்கு அடிப்படை ஆதாரம் என்ன என்பதையும் ஒருவன் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது அவன் இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவான் என்று சொல்லி அதுக்கப்புறம் அதை விரிவாக உபதேசம் பண்ணார். அப்படி உபதேசத்தை சொல்லுகின்ற பொழுது இந்த உலகம் சிருஷ்டி எப்படி வந்ததுன்னு தொடங்கினார். ஏன்னா இந்த உலகத்தை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது ஒருவன்
அதனுடைய பகுதியாக இருக்கின்ற தன்னையும் அறிந்து கொள்ளுகிறார். அதனால் இந்த உலகம் எப்படி வந்ததுங்கிறதா முதல் விஷயம். அதுதான் இந்த நூலினுடைய உபதேச கிரமம். எதை அடிப்படையாக வைத்து கொண்டு இந்த நூல் தத்துவ விசாரத்தை பண்ணுகிறதுனாக்கா, அத்தியாரோப அபவாத கிரமம் என்று சொல்லுவோம். அத்தியாரோபத்தையும் அபவாதத்தையும் விவரிப்பதன் மூலமாக தத்துவ ஞானத்தை இந்த குரு சிஷ்யனுக்கு உபதேசிக்கின்றார், சொல்லுகின்றார். அத்தியாரோபம்ங்கிறது என்னது? இந்த உலகம் என்ற தோற்றம் எப்படி வந்தது அப்படிங்கிறது அது விரிவாக சொல்லப்பட்டது. பிரம்மம் இருந்தது, அந்த பிரம்மத்தினுடைய சக்தியாக மாயை இருந்தது, அந்த பிரம்மத்தினுடைய சொரூபத்தெல்லாம் முதல்ல சொன்னார். முந்தின பாடல்களில் முதல்ல அதெல்லாம் பார்த்தோம்னா நினைவுபடுத்தி கொள்ளணும். பிரம்மத்தினுடைய சொரூபம் என்ன அப்படின்னா, நாமரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும். இந்த உலகமெல்லாம் அந்த பிரம்மத்திலிருந்தே தோன்றியிருக்கின்றது. 21வது பாடலில் சொன்னார், பிரம்மங்கிற ஒரு அடிப்படை ஆதார வஸ்து, அதிலிருந்து தான் இந்த உலகம் வந்திருக்கு. உலகம் எப்படி தோன்றியது அப்படின்னு கேட்கின்ற பொழுது, முதல்ல உலகம் தோன்றியதுங்கிறது அது ஒரு விசாரம். இதை ஆராய்ச்சி பண்ணுறபோது உலகம் தோன்றியதா அல்லது என்றைக்கும் நித்தியமாக இருக்கக்கூடியதா, அதிலேயே நிறைய மத வேறுபாடுகள் இருக்குது. அப்புறம் தோன்றியது அப்படின்னாக்கா அது எப்படி தோன்றியது, எதிலிருந்து தோன்றியதுங்கிற கேள்வி வருகின்றது. நம்ம வேதாந்த சாஸ்திரம் சொல்லுது, பிரம்மம் என்ற அடிப்படை ஒரு பொருளிலிருந்து, ஒன்றிலிருந்து உலகம் தோன்றியது. உலகம் தோன்றியது அப்படிங்கிறதும், அது விஞ்ஞானமும் உலகம் தோன்றியது அப்படிங்கிறதுல பல எப்படியெல்லாம் தோன்றியதுங்கிறத பற்றிய விஞ்ஞான ஆராய்ச்சியும் பார்க்குறோம். நல்ல உலகம் தோன்றியிருக்கிறது. அது தோன்றியிருக்கிறதுனா எப்படி தோன்றியிருக்கின்றது, எதிலிருந்து தோன்றியிருக்கிறதுனா, அதற்குள்ள அடுத்த கட்டமாக அதற்குள்ள பல விதமான மதங்கள் இருக்குது. உலகம் சூன்யத்திலிருந்து, ஒன்றுமில்லாததிலிருந்து அதுவாக தோன்றி வந்தது அப்படிங்கிறது, அல்லது தானாகவே தோன்றியது அப்படிங்கிற கருத்து, அதெல்லாம் இல்லை. ஒரு அடிப்படை இருக்கணும், எதா இருந்தாலும் ஒன்று தோன்றுவதற்கு ஒரு அடிப்படை இருக்க வேண்டும். அந்த அடிப்படை காரணம், மூல காரணம், மூலப்பொருள், அதுதான் பிரம்மம்னு சாஸ்திரம் சொல்லுது. அல்ல, உலகம் தோன்றவில்லை, எப்பொழுதும் இருக்கிறதுனாக்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் எப்பொழுதும் இருக்கணும். அல்ல, இதை நம்ம யுக்திபூர்வமாக யோசித்து பார்த்தாலே மற்ற மதங்கள், மற்ற சித்தாந்தங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நமக்கு தெரியும். உலகம் தோன்றவில்லை, அது எப்பொழுதும் இருக்கக்கூடியதுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே எப்பொழுதும் இருக்கணும். ஆனால் அப்படி நம்ம உலகத்தில் எதையும் பார்க்கலை. எல்லா பொருள்களும் ஒரு காலத்தில் தோன்றுகின்றது, கொஞ்ச காலம் இருந்து அழிந்து விடுகின்றன. அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அப்படி இருக்கிறதுனால உலகமும் அப்படிப்பட்டது தான்ங்கிறது நம்ம இந்த யுக்தியை வைத்து கொண்டு புரிந்து கொள்ளலாம். அதனால் உலகம் தோன்றி இருக்கிறது. அதுக்கப்புறம் உலகம் தானாக தோன்றியதா அல்லது ஒன்றுமில்லாத வெறுமை சூன்யத்திலிருந்து வந்ததா அப்படின்னு பார்த்தாக்க, உலகத்தில் தோன்றியிருக்க பொருட்கள் எல்லாம் எப்படி வந்திருக்கின்றன, அது ஏதோ ஒன்றிலிருந்து தான் தோன்றுது. சூன்யத்திலிருந்து எங்கேருந்தோ அது தானாக தோன்றவில்லை, முளைக்கவில்லை. அப்படி பார்த்தாக்க எங்கேருந்து எது வேணாலும் எப்போ வேணாலும் தோன்றலாம் அப்படி நம்ம உலகத்தில் பார்க்கவில்லை. அதனால் சூன்யத்திலிருந்து வருதல் அல்லது தானாக தோன்றுதல் அப்படிங்கிறது இல்லைங்கிறதும் உலகத்தில் இருக்க பொருள்களை வைத்து பார்க்கிற பொழுதே நமக்கு தெரிகின்றது. அதனால் அது இன்னொன்றிலிருந்து வந்தது, ஒன்று இன்னொன்றிலிருந்து வருகின்றது. அதனால் காரணம், உலகத்திற்கு முதல் பொருளாக, முதற் காரணமாக ஒன்று இருக்க வேண்டும். அதுதான் நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். அது செடி கொடி மரமாக இருக்கலாம், அல்லது உயிரின மற்ற ஈ எறும்பில் இருந்து மனிதர்கள் வரைக்கும் அது இன்னொரு காரணத்திலிருந்து வருகின்றது. அதற்கு மூலமாக வேறு ஒன்றிலிருந்து அது வருகின்றது. அதனால் இந்த உலகமும் ஒன்றிலிருந்து ஒன்றினால் தோற்றுவிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும்ங்கிறது தெரிகின்றது. அந்த ஒன்று தான் அந்த மூலப்பொருள். சரி, ஒன்று இருக்குன்னா, ஒன்றுமே இல்லைங்கிறது சாத்தியமில்லை. ஒன்று இருக்குன்னா ஒன்று தான் இருக்கணுமா, ஏன் ரெண்டு மூணு இருக்கக்கூடாதானா, ரெண்டு மூணு நாலு பல மூலப்பொருள்கள் இருக்கலாமானா, அப்படி இருப்பதற்கான வாய்ப்பும் இல்லைங்கிறது. இந்த உலகத்தை நம்ம பிரித்து பார்த்தாக்கா எல்லாமே அணுக்களால் ஆனதுங்கிற, உலகத்தோட அடிப்படை பார்த்தாக்கா எல்லாமே மூலக்கூறுகளால் ஆனதுங்கிற ஒரே அடிப்படையில் தான் சென்று முடிகின்றது. அதனால் உலகம் ஒன்றிலிருந்து, ஒன்றுமின்மை அப்படிங்கிற சூன்யத்திலிருந்தும் வரவில்லை, அது தானாக தோன்றியது என்பதும் இல்லை. அதுக்கப்புறம்
அது ரெண்டு மூணு வஸ்துக்கள்லேருந்து தோன்றியது என்பதும் இல்லை, ஒரே மூலத்திலிருந்து தோன்றியது. அதான் உபனிஷத் சொல்லுகின்றது, ஏக்கம் ஏவ அத்வித்தீயம் சதேவ சோமிய இதம் அக்ர ஆசித். சத்மாத்திரம், ஏதோ ஒன்று சத், ஒரு இருப்பு முதல்ல இருந்தது, அதிலிருந்து இது தோன்றியது. அது எப்படி? ஏக்கம் ஏவன, அந்த ஒன்று தான் இருந்தது. ரெண்டு மூணு ஒன்றுமே இல்லைங்கிறதும் இல்லை, ரெண்டு மூணு இருந்ததுங்கிறதும் இல்லை. அதை காட்டுவதற்கு தான் அத்விதீயம்னா இரண்டற்ற ஒன்று, அந்த ஒரு மூலப்பொருள், அதற்கு பிரம்மம் என்று பெயர். அந்த பிரம்மத்திலிருந்து, அதனுடைய மாயாசக்தியிலிருந்து, அந்த பிரம்மம் அநேக விதமான சக்திகளை கொண்டது, அந்த சக்திகளிலிருந்து இந்த உலகங்கிற தோற்றமானது வந்தது, அந்த சக்தியினுடைய படைப்பாக உலகமானது வந்தது. ஏன்னா அந்த ஒன்று தான் இருந்ததுனாக்கா அந்த ஒன்று எப்படி உலகமாக பரிணமித்ததுங்கிற கேள்வி வருது. அப்போ அதற்குள்ளேயே அதற்கான சக்தியானது இருக்கின்றது, அது பலவித தோற்றங்களாக விரிந்திருக்கின்றது. அந்த சக்தி, அதற்கு மாயைன்னு பெயர் சொல்லி, அது அவ்யக்தம், அப்படி தோன்றுவதற்கு முன்னாடி அவ்யக்தமாக இருந்தது, அப்புறம் தோன்றிய பிறகு அதற்கு வியக்தம், அவ்யக்தமாக தோன்றாமல் இருக்கிற நிலைக்கு தான் அவ்யக்தம்னு பேர், அது தோன்றுகின்ற பொழுது அதற்கு வியக்தம்னு பேர். அப்படி அந்த மாயையானது சத்வம் ரஜஸ்தமஸ்ங்கிற மூன்று குணங்களை கொண்டது. அந்த மூன்று குணங்களில் இருக்கக்கூடிய மாறுபாடு தான் உலகமாக விரிந்திருக்கின்றது. அதில் சத்வகுணம் அதுதான் ஈஸ்வரன், ரஜோகுணம் ஜீவன், தமோகுணம் அதான் பிரபஞ்சம். அதனால் இந்த பிரம்மங்கிற ஒரு மூலம், அது சத்வம் ரஜஸ்தமஸ்ங்கிற மூன்று குணங்களை உடைய மாயையை தன்னுடைய சக்தியாக கொண்டிருக்கின்றது. அதில் சத்வகுணம் அது ஈஸ்வரனாகவும், ரஜோகுணம் ஜீவர்களாகவும், ரஜோகுணம் பலவாக பிரிந்து ஜீவர்களாகவும், தமோகுணம் அது உலகமாகவும் ஆகியிருக்கின்றது. அது எப்படியெல்லாம் வந்ததுங்கிறத கிரமமாக சொன்னார். சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள், அப்புறம் அந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள்லேருந்து சூக்ஷ்ம சரீரம், கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், அதுக்கப்புறம் அந்தகரணம்ங்கிற நான்கு அம்சம், அப்புறம் பிராணன், இந்த 19 தத்துவங்கள் சேர்ந்து சூக்ஷ்ம சரீரம் தோன்றியது. அதுக்கப்புறம் அந்த பஞ்சபூதங்கள் ஒன்றோடு ஒன்று, சூக்ஷ்மமாக இருக்க பஞ்சபூதங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கலந்து ஸ்தூல பஞ்சபூதங்கள் ஆகின. அந்த ஸ்தூல பஞ்சபூதங்கள்லிருந்து இந்த ஸ்தூல உலகம் பிரபஞ்சமானது தோன்றியது, ஸ்தூல சரீரமும் தோன்றியது. இப்படி உலகமானது ஒரு பிரம்மத்தை ஆதாரமாக கொண்டு, அதனுடைய சக்தியாகிய மாயையிலிருந்து ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் உலகமாகவும் பரிணமித்திருக்கின்றது, வெளிப்பட்டிருக்கின்றது. இதா சிருஷ்டியை பற்றி சொன்னது. இப்படி ஒரு காரணத்தில் இருந்து காரியமாக உலகம் வந்திருக்கிறது என்பதனால் காரணத்திற்கு வேறாக காரியம் இருக்காது, காரியம் இல்லை. ஆகவே இந்த உலகமானது பிரம்மம் என்ற காரணத்திலிருந்து காரியமாக வந்திருக்கின்றது. ஆகவே உலகமானது பிரம்மத்தை தவிர வேறு இல்லை. எப்படி? தங்கம்ங்கிறது காரணம், நகைகள்ங்கிறது காரியம். அப்போ காரணத்திற்கு வேறாக காரியம் இருக்காது, தங்கத்திற்கு வேறாக நகைகள் இல்லை. நகைகள் பல தோற்றங்களாக பல வடிவங்களில் இருக்கின்றது, ஆனால் எல்லாவற்றிற்கும் மூலப்பொருள் ஒன்றுதான், ஒரே தங்கம்தான் காரணம். அது அந்த தங்கத்தை விட்டு நகை தனியாக பிரிஞ்சு எங்கேயாவது போகுமானா, இருக்க முடியுமானா, இருக்க முடியாது. இப்போ நகை தான், நகைகள் தங்கம்தான், தங்கம்தான் நகைகளாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி பிரம்மம் அது ஒன்று, அதிலிருந்து இந்த உலகம்ங்கிற தோற்றமானது வந்திருக்கின்றது. ஆகவே பிரம்மமே உலகமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. காரியம் பலவாயிருக்கும், காரணம் இதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்துருக்குறோம். காரணம் ஒன்று, காரியங்கள் பல. அப்புறம் காரியங்கள் சவிகாரம், மாறுபடக்கூடியது. காரணம் நிர்விகாரம், அது தன்னுடைய சொரூபத்திலிருந்து மாறாமல் அப்படியே இருக்கக்கூடியது. காரணம் சத்தியம், காரியம் மித்யா. அது வந்து காரணம் எப்பொழுதும், அந்த காரியம் தோன்றுவதற்கு முன்னாடியும் காரணம் இருக்கும், காரியம் இருக்கின்ற பொழுதும் காரணம் அப்படியே இருக்குது, காரியங்கள் அழிந்த பிறகும் காரணம் அப்படியே இருக்கும். நகைகள் தோன்றுவதற்கு முன்னாடியும் தங்கம் இருந்தது, நகைகள் இருக்கின்ற பொழுதும் தங்கம் இருக்குது, நகைகள் அழிகின்ற பொழுதும் தங்கமானது அப்படியே இருக்கின்றது. அதனால் மூன்று காலத்திலையும் எது இருக்கோ அது சத்தியம். ஒரு காலத்தில் மட்டும் தோன்றி
தற்காலிகமாக இருந்து எது மறையக்கூடியதோ அதுக்கு மித்யா அப்படின்னு பேர். இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது, ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறையக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே பிரபஞ்சம் மித்யா, இதுதான் தத்துவோபதேசம். இப்போ ஆதாரமான காரணமான பிரம்மம் சத்தியம், அந்த பிரம்மம் இந்த மித்யாவான பொருள்கள் அனைத்துள்ளும் ஆதாரமாக இருக்கின்றது. எப்படி எல்லா நகைகளுக்குள்ளேயும் தங்கம் ஆதாரமாக இருக்கிற மாதிரி, இந்த எல்லா தோன்றி இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாம ரூபங்களுள்ளும் காரணமான பிரம்மம் ஆத்மா இருக்கின்றது. அதனால் நான் யாருங்கிற கேள்விக்கு இறுதியான பதில் என்னது? நான்கிறது இந்த பஞ்சபூத காரியமான மாயா காரியமான உடம்பு இல்லை, மனது இல்லை, புத்தி இல்லை, இவைகளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சச்சிதானந்தமான ஆத்மா. ஆத்மா சத்தியம், இந்த சரீரம் மித்யா. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமான அதே சச்சிதானந்த பிரம்மம் இருக்கின்றது. அந்த பிரம்மம் சத்தியம், இந்த ஜெகத் அப்படிங்கிற தோற்றமானது மித்யா, பொய். அதை தான் கடைசி பாடலில் சொல்லி நிறைவு செய்தார். பார்த்தோம், காணல் நீர் கிரிஞ்சல் வெள்ளி கந்தர்ப்ப நகர் கணாவூர் வானமை கயிற்றில் பாம்பு மலடிசேய் முயலின் கோடு பீனமாம் தரிபுமான் எல் பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே. அதனால் நாம் பார்க்கின்ற இந்த பிரபஞ்சம்ங்கிறது அது காரியம், ஆகவே அது மித்யா, வெறும் தோற்றமாக தற்காலிகமாக இருக்கக்கூடியது. இதில் நம்ம உடம்பு மனது புத்தி இவைகளும் அதே மாதிரி மித்யாவான ஒன்று, தற்காலிகமான தோற்றமாக இருக்கக்கூடியது. சத்வஸ்து ஒன்று தான், அது ஞானம். அதனால் ஞானம்ங்கிறது சித்ஸ்வரூபமான பிரம்மம் சைத்தன்யம். இந்த நான்கிற ஒன்று, நான்கிறது எந்த ஒரு சைத்தன்யம் நான் நான் என்று நமக்குள் விளங்கி கொண்டிருக்கின்றதோ அந்த நான், அது மட்டுமே உண்மை மெய்ப்பொருள். மற்ற உலகம் உடம்பு எல்லாம் பொய், தோற்றம் மாத்திரம். இதுதான் நான் யாருங்கிறதோட முடிவு. நான் யாருங்கிற கேள்வியோட முடிவு, நான் உடலோ மனதோ புத்தியோ அல்ல, இவைகள் அறியப்படுபவைகளாக இருக்கின்றன, அதனால் நான் இல்லை. இவைகள் பஞ்சபூத காரியங்களாக இருக்கின்றன, ஆகவே நான் இல்லை. இவைகள் ஜடமாக இருக்கின்றன, ஆகவே நான் இல்லை. இவைகள் சவிகாரமாக மாறுபடக்கூடியவைகளாக இருக்கின்றன, ஆகவே நான் இல்லை. நான்கிறது மாறாத ஒரு இருப்பு, மாறாத ஒரு அறிவு, அது ஆத்மா, அதுவே நான். இப்படி புரிந்து கொண்டு அதுவே நீ என்று, அதுவே நான் என்பதை மறந்தினாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் இந்த நான்கிறது பூர்ணமானது, பிறப்பு இறப்பு அற்றது, அதுதான் நான். புரிந்து கொண்டா நம்ம மரணத்தை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை, முதுமையை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை, அறியாமையை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா நாமே அறிவு சுரூபம், ஆத்மா நித்திய சுரூபம், அதனால் அது அழிவில்லாதது. ஆகவே மரணத்தை பற்றி பயப்பட வேண்டியதில்லை, அது அறிவு சுரூபம். அதனால் நமக்கு இந்த உலகத்தில் இது தெரியும் தெரியாதுன்னு சொல்லி உலக விஷயங்களை வைத்துக்கொண்டு அதில் அறியாமை இருக்குன்னு கவலைப்பட வேண்டியது இல்லை. அப்புறம் இந்த சரீரம் துக்கஸ்வரூபம், ஆத்மா ஆனந்த சுரூபம். இந்த உலக சம்பந்தம் இல்லாமல் ஏதோ எதனுடைய உதவியும் இல்லாமலே நான் ஆனந்தமாக இருக்க முடியும், ஏன்னா என்னுடைய சொரூபமே ஆனந்தம். அதனால் ஆத்மா ஆனந்த சுரூபம், ஆகவே நான் ஆனந்த சுரூபம். அந்த ஆனந்தம் பூர்ணமானது, நித்தியமானது. அதனால் இது இல்லைங்கிற துக்கமும் இல்லை, ஆனந்தம் இல்லைங்கிற துக்கமும் அறியாமையினால் வந்தது. இருக்கிற ஆனந்தம் போய்விடுமோ அப்படின்னு நினச்சா அதுவும் அறியாமையினால் வந்தது. சொரூபமாக இருக்கக்கூடியது ஆனந்தம். ஆகவே எல்லா விதமான துன்பங்களும் இந்த ஞானத்தினால் நீங்கிவிடுகின்றன. இதுதான் துக்க நிரந்தரமாக துக்க நிவர்த்திக்கு உபாயம். மற்ற லௌகிக்க பொருட்கள், லௌகிக்க விஷயங்கள் எல்லாம் தற்காலிகமாக நமக்கு ஒரு சாந்தியை தரலாம். இந்த ஆத்ம ஞானம், இந்த சொரூப ஞானம் தான் நமக்கு நிரந்தர விடுதலையை தரத்தக்கது. இதை சொல்லி தத்துவ உபதேசம் அதான். அதனால் தத்துவ விளக்கம் இதுதான். உலகம் எப்படி வந்ததுங்கிற அத்தியாரோபத்தை கற்பனையில் உலகத்தை சொல்லி, கிரம சிருஷ்டி கிரமத்தை சொல்லி, இந்த உடம்பு மனசு புத்தி இவைகளெல்லாம் எப்படி வந்ததுங்கிறது, இதில் என்ன இருக்குது, ஏன்னா நான் யாருங்கிறது
நம்ம அறியாத வரைக்கும் இந்த உடம்பு வரைக்கும் நான் நினைக்கிறோம், உடம்புக்கு புறத்தில் இருக்கிறத உலகம் நினைக்கிறோம். அப்போ இந்த உடம்பு என்ன, உடம்பில் என்ன இருக்குதுன்னு தெரியணும். அதே மாதிரி உலகம் என்ன, உலகத்தில் என்ன இருக்குங்கிறது தெரியணும். இந்த ரெண்டையும் இந்த அத்தியாரோபம் அப்படிங்கிற சிருஷ்டி கிரமத்தை சொல்கிறதன் மூலம் தெளிவுபடுத்திட்டார். அதுக்கப்புறம் அபவாதம் அப்படிங்கிற அந்த உபதேசத்தில் இவைகளெல்லாம் காரியமாக இருக்கிறதுனால மித்யா, இவைகள் தள்ளத்தக்கவை விளக்கத்தக்கவை, ஆத்மா ஒன்றே கொள்ளத்தக்கது என்று சொல்லி எடுத்துக்கொள்ளத்தக்கது, அதுவே நான் என்று அறிந்து கொள்ளத்தக்கதுன்னு உபதேசத்தை சொல்லிட்டார். இப்படி அகம் பிரம்மாஸ்மின்னு ஒருவன் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அவன் துக்க நிவர்த்தி சுகப்பிராப்தியை அடைகின்றான். இதுதான் தத்துவஜானம், தத்துவஜானத்தினுடைய பிரயோஜனம். அதெல்லாம் கடைசியாக சொன்னார். இந்த ஞானத்தோட பலன் என்னது? ஜீவன் முக்தி, விதேக முக்தி. இந்த நான் ஆத்மானு புரிந்து கொண்ட உடனேயே தன்னுடைய துக்கங்கள்லாம் நிவர்த்தி ஆகின்றன. அப்புறம் இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும், பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் இருக்கிறோம், சரீரத்தில் செதுக்கிறோம். அதுக்கப்புறம் இது போன பிறகு மீண்டும் பிறவாத நிலையானது வருகின்றது. ஏன்னா இந்த ஞானம் இந்த அஞ்ஞான கல்பிதமான பிரதிபிம்ப சைத்தன்யம் அல்லது ஜீவாத்மா அதை அந்த அகங்காரத்தை நாசம் செய்து விடுகின்றது. இந்த அகங்காரம் தான், இந்த ஞானம் ஏற்படுவதற்கு முன்னாடி இந்த சரீரத்தின் மேலே பற்று கொண்டு இருக்கக்கூடிய அகங்காரம்தான் பல பிறவிகளாக தொடர்ந்து வந்து பலவிதமான கர்மாக்களை செய்தது. எப்போ இந்த ஞானம் நான் இந்த சரீரம் இல்லை ஆத்மான்னு தெளிவாக புரிகின்றதோ அப்பொழுது இந்த சரீர அபிமானம் போய்விடுகின்றது. அது வரைக்கும் இருந்த சரீர அபிமானியான அகங்காரமானது போய்விடுகிறது. அதனால் அந்த கர்மாவை பண்ண ஆளே இல்லாமல் போகிறதுனால கர்மாவும் நசித்து விடுகின்றது. ஆகவே வினை பயன் இல்லை, வினைகள் எதுவும் இல்லை, வினை பயன்களும் இல்லை. ஆகவே பிறவிக்கான காரணம் இல்லை. ஆகவே அவன் பிறப்பற்றவனாக ஆகின்றான். இதுதான் தத்துவஜானம். இதை சொல்லிட்டார், இதை உபதேசம் பண்ணி முடிஞ்சது. அதற்கப்புறம் இல்லை பலவிதமான கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுவரைக்கும் சொன்னது நம்ம ஒரு சித்தாந்தம், அத்வைத சித்தாந்தம் என்ன சொல்லுகின்றது அப்படிங்கிறது இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறார். நம்ம என்ன முக்கிய உபதேசமோ அதை இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறார். ஆனால் இதற்கு மாற்றாக பல மதங்கள் இருக்குது, அந்த மதங்களில் இல்லை பல வேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் இப்படி பல பேர் பல சொல்லுகிறார்களே, இதில் எது சரி அப்படிங்கிறத தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. இதற்கு மாற்றான கருத்துக்கள் எல்லாம் சொல்லி அது எப்படி சரியில்லை, இதுதான் சரிங்கிறத தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. அதற்காக நூலை தொடங்குகின்றார், நூலை தொடர்கின்றார். சந்தேகம் தெளிதல் படலம் என்று அல்ல. இப்படி நம்ம ரெண்டாவது அத்தியாயம் சந்தேகம் தெளிதல் படலத்தை தொடங்குகின்றோம். சந்தேகம் அப்படின்னாக்கா ஐயம்னு தமிழில் சொல்லலாம். சந்தேகங்கிறதே நமக்கு பழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை தான். இன்னொரு வார்த்தையை சொன்னால் சம்சயம், சம்சயம்னு பேர். சந்தேகம், சம்சயம், ஐயம் ஒரே இது தான். அதாவது ஒரு விஷயம் இப்படியா அப்படியான்னு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு முனைகள் கொண்ட அந்த எண்ணங்களுக்கு சந்தேகம்னு பேர். இது இப்படித்தான்னு தெளிவாக இருந்தால் அது அறிவு, அல்லது இப்படி இருக்குமோ அப்படியும் இருக்குமோன்னு ரெண்டு முனை ரெண்டு கேள்வி வந்தாக்கா இப்படியா அப்படியாங்கிற அந்த குழப்பம் வந்தால் அதுக்கு பேர் தான் சந்தேகம்னு பேர். அல்ல அது அந்த அப்படி வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் இங்கே தெளிவுபடுத்துகின்றார். இங்கே என்ன சந்தேகம் வருது அப்படின்னு பார்த்தாக்கா இந்த சந்தேகத்தை ரெண்டாக பிரிக்கிறோம். பிரமாண சம்சயம், பிரமேய சம்சயம். பிரமாண சம்சயம், பிரமேய சம்சயம். பிரமாணம்ங்கிறது நமக்கு இந்த உபனிஷத்துக்கள், வேதாந்தம், நம்ம சாஸ்திரங்கள். இந்த சாஸ்திரங்களினுடைய விஷயம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுற பொழுது அதில் வரக்கூடிய சந்தேகங்களுக்கு பிரமாணகத சம்சயம்னு பேர். இந்த சாஸ்திரம் நமக்கு பிரமாணம். ஏன்னா நமக்கு கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இந்த ஐந்து இந்திரியங்கள் இருக்குது. இந்த இந்திரியங்கள் நமக்கு உலக விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு பிரமாணங்களாக இருக்கின்றன. ஆனால் இந்த உலகத்திற்கு அப்பால் நம்ம இந்திரியங்களுக்கு புலப்படாத விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு சாஸ்திரம் பிரமாணமாக இருக்குது. இதை பற்றியெல்லாம் நம்ம முன்னாடியே விரிவாக பார்த்துருக்கிறோம். சொர்க்கம், நரக்கம், புண்ணிய பாபம், பல பிறவிகள், மோக்ஷம், இதற்கெல்லாம் ஈஸ்வரன், இதுக்கெல்லாம் ஆத்மா, இதுக்கெல்லாம் சாஸ்திரம்தான் பிரமாணம். இதுபடி சாமான்யமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை பற்றி சொல்கிறது தான் சாஸ்திரம். இப்போ அந்த விஷயங்களுக்கெல்லாம் சாஸ்திரம் தான் பிரமாணம்.
அதனால் அப்படி அந்த பிரமாணம் என்ன சொல்லுகின்றது, இந்த சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறதுல வரக்கூடிய சந்தேகம், அதற்கு பிரமாணகத சம்சயம்னு பேர். அதாவது வேதாந்தம் இந்த சாஸ்திரங்கள் உபனிஷத்துக்கள் அத்வைதத்தை சொல்லுதா, துவைதத்தை சொல்லுதா, விசிஷ்டாத்வைதத்தை சொல்லுதா அப்படிங்கிற கேள்வி. அது வந்து ஒரே பொருள் தான் இருக்குது, ஒரே பிரம்மம் தான் இருக்குது அப்படின்னு நம்ம இது வரைக்கும் பார்த்த அத்வைத தத்துவத்தை சொல்லுகின்றதா, இல்லை ஜீவனும் ஈஸ்வரனும் வேற வேற அப்படிங்கிறத சொல்லுகின்றதா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது. அதுக்கு தொடர்ந்து நம்ம சாஸ்திரங்களை, பல சாஸ்திரங்களை தொடர்ந்து படித்து இதுதான் அதுக்கான முறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம நூல் ஆரம்பத்திலேயே பார்த்துருக்குறோம். உபக்ரம உபசம்ஹாராதி ஷட் பிரமாணம்னா தொடக்கம், ஒரு நூலினுடைய தொடக்கம் என்ன, முடிவு என்ன, அந்த நூலில் தொடர்ந்து திரும்ப திரும்ப எது சொல்லப்பட்டு இருக்கு அபியாசம் அப்படிங்கிறது. அப்புறம் அந்த நூலில் விசேஷமாக மற்ற நூல்களில் காண கிடைக்காமல் அந்த நூலில் எது விசேஷமாக இருக்கோ அதான் அந்த நூலினுடைய முக்கிய செய்தி. அதானே தான் எதை விசேஷமாக சொல்ல விரும்புகிறதோ அதான் முக்கிய செய்தி, அபூர்வதான்னு பேர். அப்புறம் எதை தெளிவுபடுத்துறதுக்காக பலவிதமான யுக்திகள் பயன்படுத்தப்பட்டிருக்கோ அந்த விஷயம். அதுக்கப்புறம் எதெல்லாம் தவறு என்று நீக்கப்பட்டு எதை புகழ்ந்து பேசியிருக்கோ, எதை நிந்தை பண்ணியிருக்கோ, ஒரு விஷயத்தை தன்னுடைய கருத்துக்கு எதிரான கருத்தை நிந்தனை பண்ணோம், தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி சொல்வதற்காக அதனுடைய பெருமைகளை சொல்கிறதுன்னு இருக்குது. அப்போ இத்தனை விஷயங்களை வைத்து கொண்டு அந்த நூலினுடைய தாத்பரியம் என்னன்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படி உபனிஷத்தினுடைய தாத்பரியம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி புரிந்து கொள்கிறதுக்கு பிரமாணகத சம்சயம்னு பேர். அதாவது சாஸ்திரத்தினுடைய விஷயம் என்ன, தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது, ஜீவனும் ஈஸ்வரனும் வேற வேறன்னு சொல்லுதா, ஒன்றுன்னு சொல்லுதா அப்படின்னு நிச்சயம் பண்ணி அறிந்து கொள்ளுதல். இங்கே ஒன்று அப்படிங்கிறத தான் சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு சாஸ்திரமே தேவையில்லை. நானும் கடவுளும் வேற வேறன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது புஸ்தகம் படிக்கணுமா, பகவத்கீதை படிக்கணுமா, பிரம்மசூத்திரம் படிக்கணுமான்னா, அது சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அறிவு. எழுத படிக்க தெரியாத ஆட்கள் கூட உலகத்தில் கேட்டாக்க கடவுள்னா அவர் எங்கேயோ இருக்கிறார், நாம் இங்கே இருக்கிறோம், அவர் வந்து பூர்ணமானவராக இருக்கிறார், நாம் துக்கஸ்வரூபத்தில் இருக்கிறோம் அப்படின்னு ஆயிரம் நமக்கு கடவுளுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பேதம், மலைக்கும் நடுவு மடுவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பேதம் மாதிரிங்கிறது சாமான்யமாக இருக்கக்கூடிய அறிவு. அதனால் துவைத்தம்ங்கிறது அது படித்து சொல்லி குரு மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஏற்கனவே தெரிந்த ஒன்றை சொல்கிறதுக்கு ஒரு சாஸ்திரம் தேவை இல்லை. சூரியன் கிழக்கில் உதிக்கிறது, உதிக்கும் அப்படின்னா இது வந்து என்ன வேதம் படித்து தான் தெரிந்து கொள்ளணுமா என்ன, நமக்கு அனுபவத்தில் இருக்க ஒன்று. அதனால் அதை சொல்கிறதுக்கு ஒரு சாஸ்திரம் தேவையில்லை, அதை சொல்கிறதுக்கு ஒரு கல்வி தேவையில்லை. அதனால் இந்த துவைத்தம்ங்கிறது ஏற்கனவே அனுபவத்தில் இருக்கிறது, அதனால் அது சாஸ்திரத்தினுடைய தாத்பரியமாக இருக்காது, இல்லை. சில இடங்களில் துவைத்தத்தை சொல்லி இருந்தாலும் அது உபாசனைக்காக, நம்மளுடைய மனப்பக்குவத்துக்காக, ஜபம் தியானத்திற்காக சொல்லியிருக்கு. ஆனால் அதுக்கு மேலே அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை, தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மிங்கிற அயம் ஆத்மா பிரம்ம, இப்படி மகா வாக்கியங்கள் மூலமாக ஐக்கியத்தை தான் சொல்லுகின்றது. ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று இருக்கிறது, ஒரே பொருள்தான் அப்படிங்கிற அந்த ஐக்கியம், அதுதான் சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம். இது வந்து தொடர்ந்து நம்ம சாஸ்திரங்களை முறையாக குரு மூலமாக படிக்கிற பொழுது நமக்கு தெளிவாகக்கூடியது. அல்ல, இது முதல் சந்தேகம். அல்ல, சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறது பிரமாணகத சம்சயம், அதை நீக்கணும். அப்புறம் ஒன்று, அதுக்கப்புறம் பிரமேயகத சம்சயம் அப்படின்னு அடுத்த விஷயம் வருது. அந்த சாஸ்திரம் சொன்ன அந்த ஜீவஸ்வரூபம், ஈஸ்வரஸ்வரூபம், ஜெகத் ஸ்வரூபம், அப்புறம் ஐக்கிய ஸ்வரூபம், எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற ஐக்கியம், அது சாஸ்திரம் இதுதான் சொல்லுது அப்படின்னு நமக்கு தெளிவாக புரிந்து கொண்டாலும் அதை நம்ம அனுபவத்தில் ஏற்றுக்கொள்ள முடியல. அதில் ஆயிரம் கேள்வி நமக்கு வருகின்றது. அதே சாஸ்திரத்தை ஆதாரமாக வைத்து கொண்டே அதற்குள்ள பலவிதமான தத்துவங்களை சொல்லுகிறார்கள். அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நான் யார் அப்படின்னு எடுத்துக்கொண்டாக்கா, இது வந்து சாஸ்திரம் ஆத்மாவை பற்றி சொல்லுகின்றது, நீ ஆத்மான்னு சொல்லுகின்றது. அப்போ நான்கிறது உடலே ஆத்மான்னு சொல்கிற மதம் இருக்குது, அப்படி சொல்கிற ஆள் இருக்கான். உடம்பே ஆத்மா, அல்லது இந்திரியங்களே ஆத்மா, அல்லது பிராணன் தான் ஆத்மா, மனசு தான் ஆத்மா, புத்தி தான் ஆத்மான்னு ஆத்மாவுக்கு பலவிதமான, ஏன்னா எல்லாத்துக்கும் வேதத்துலேருந்தே ஒரு வாக்கியத்தை எடுத்து கொடுப்பான். அப்படி
சாஸ்திரம் இப்படியெல்லாம் சொல்லுது, அதனால் நான் யார் அப்படிங்கிறதுல வரக்கூடிய பலவிதமான கேள்வி. உடம்பு நானா, மனசு நானா, புத்தி நானா, பிராணன் நானா, இந்திரியங்கள் நானா, அல்லது இதற்கு வேறான ஒன்றா நான் அப்படிங்கிற கேள்வி. இதற்கு வேறான ஒன்று இதுதான் நான் முடிவு பண்ணிவிட்டால் அதுக்கு மேலே கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை. உடம்பு தான் நான் முடிவு பண்ணிவிட்டால் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா? உடம்போட தன்மை நமக்கு அனுபவத்திலேயே தெரியும். ஆனால் உடம்புக்கு வேறானது ஆத்மா, அதுதான் நீ, அதுதான் நான்னு சொன்னால் அப்போ அந்த ஆத்மாவினுடைய சொரூபம் என்ன, அது எப்படிப்பட்டது? உடம்புக்கு வேறானது ஆத்மானா, அது உடம்புக்குள்ளே எப்படி அணு அளவில் இருக்கா அல்லது அணுப்பரிமாணமா கேள்வி வருது. உடம்புக்கு வேறான ஆத்மானா, அந்த ஆத்மா உடம்புல எங்கே உட்காந்துருக்கு? ஏதோ ஒரு புள்ளியில், ஏதோ ஒரு மூளையில், இதயத்தில் ஒரு இடத்துல, அல்லது மூளையில் ஏதோ ஒரு இடத்துல உடம்புல ஒரு அணுவ அளவில் இருக்கா, இல்லை விபு பரிமாணமானா, அது சர்வ வியாபியாக இருக்குது எல்லா உடம்புக்குள்ளேயும் அது இருக்குதுன்னு விபு பரிமாணம் சொல்கிறதா, அல்லது அணுவும் இல்லை விபுவும் இல்லை மத்திய பரிமாணம்னு அப்படி ஒரு சித்தாந்தம், அப்படி ஒரு மதம் இருக்குது. என்னென்னா எந்த உடம்புக்குள்ளே இருக்கோ அந்த உடம்பு சைஸில் ஆத்மா இருக்கும்ன்ட்டான். கொசு உடம்புனாக்கா அந்த அதோடய ஆத்மா கொசு சைஸில் இருக்கும்னா, அதே ஆத்மா யானை உடம்புக்குள்ளே போனால் யானை சைஸில் இருக்கும்னா, அப்படி ஒரு கருத்து. மத்திய பரிமாணம்னு அணுவும் இல்லை, அணுனா ரொம்ப ஒரு புள்ளியாக இருக்கிறது, விபுனாக்கா ஆகாசம் மாதிரி சர்வ வியாபகமாக இருக்கிறது, இது ரெண்டும் இல்லை அப்படின்னு மத்திய பரிமாணம் அப்படி ஆத்மாவாங்கிற கேள்வி வருது. உடம்புக்கு வேற ஆத்மானாக்கா அந்த ஆத்மாவினுடைய அளவு என்ன அப்படிங்கிறதுல சந்தேகம் வருது நமக்கு. அதற்கப்புறம் இந்த ஆத்மாவினுடைய சொரூபம் என்ன, அதோட அளவு, அப்புறம் ஆத்மா ஆனந்த சுரூபமா, ஆனந்த சுரூபமா, துக்க சுரூபமா, ஆத்மா கர்த்தாவா போக்தாவா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. ஆத்மா ஏதாவது கர்மாவை பண்ணுமா, இல்லை கர்ம பலனை அனுபவிக்கிறத மட்டும் பண்ணுமா, இந்த சுக துக்கம் அப்படிங்கிறதெல்லாம் ஆத்மாவினுடைய சுரூபமா, இல்லை அதுக்கு உடம்பு சம்பந்தத்தினால் வந்ததா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. அப்புறம் ஆத்மா ஆனந்தம் அப்படின்னு ஆனந்த சுரூபம் ஆனந்தம்னு சொன்னாக்கா ஆனந்தம்ங்கிறது ஆத்மாவினுடைய சொரூபமா, ஆத்மாவினுடைய குணமானா, குணம்னா வந்து போகக்கூடியது, சொரூபம்னா எப்பொழுதும் இருக்கக்கூடியது. குணம்னா வெளியே இருந்து வந்து போகக்கூடியது, மாறுபடக்கூடியது, ஆனால் சொரூபம்னா அது மாறுபடாமல் எப்பொழுதும் இருக்கக்கூடியது. இப்போ நெருப்பினுடைய சொரூபம் பிரகாசம்னா அது எப்பொழுதும் அப்படியே இருக்கக்கூடியது. ஆனால் தண்ணீருக்கு வந்து தண்ணீரில் வெப்பம் இருக்குன்னாக்கா அது அதனுடைய சொரூபம் இல்லை. நெருப்பினுடைய சம்பந்தம் இருந்தால் தண்ணீர் வெப்பம் அடையும், இல்லைன்னா அது தன்னுடைய சொரூபமான குளிர்ச்சியில் இருக்கும். அதனால் இந்த குணம்ங்கிறது வந்து போகக்கூடியது, சொரூபங்கிறது எப்பொழுதும் இருப்பது. இந்த ஆத்மா ஆனந்த சொரூபம்னா அது சொரூபமாக குணமாங்கிற சந்தேகம்லாம் வருது. அப்புறம் அது ஆத்மாவினுடைய சொரூபம் என்னங்கிற கேள்வி. அப்புறம் ஆத்மாவுக்கு வந்து இந்த சுகம் துக்கம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் சரீர சம்பந்தத்தில் வருதா அல்லது இயல்பாகவே இருக்கா, அது கர்த்தாவா போக்தாவா அப்படிங்கிற கேள்வி இதெல்லாம் வருது. அப்போ இதெல்லாம் ஆத்மாவை பற்றி வரக்கூடிய சந்தேகங்கள். அதெல்லாம் சம்சயம் எப்படியெல்லாம் வரும்னா, இப்படியெல்லாம் சந்தேகம் இருக்குது. இப்படி ஒன்றொன்றும் தனித்தனியாக சொல்லக்கூடிய வெவ்வேறு மதங்கள் இருக்குது. ஆத்மா அணு அளவுன்னு சொல்லக்கூடிய மதம் இருக்குது, ஆத்மா விபுன்னு சொல்லக்கூடிய மதம் இருக்குது, ஆத்மா மத்திய பரிணாமம்னு சொல்லக்கூடிய மதம் இருக்குது, ஆத்மாவுக்கு இந்த கர்த்தத்துவங்கிறது சுபாவம் அப்படின்னு இருக்கிறது இருக்குது, இல்லை ஆத்மா வந்து போக்தா மட்டும்தான், பிரகிருதி தான் கர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய மதம் இருக்குது. ஆத்மாவுக்கு இந்த சுக துக்கம் இதெல்லாம் ராகத்வேஷம்லாம் ஆத்மாவினுடைய குணம்னு சொல்லக்கூடிய மதம் இருக்குது. அதெல்லாம் இல்லை, ஆனந்தம் தான் ஆத்மாவினுடைய சொரூபம்னு சொல்லக்கூடிய மதம் இருக்குது. அதனால் எல்லா இதுலேயும் பல மதங்கள் இருக்குது. அப்போ அந்த மதங்கள் சொல்கிறதெல்லாம் என்ன, அது சரியா தப்பா, அது இதுதான் வேதாந்தம் சொல்கிறது ஆத்மா ஆனந்த சொரூபம்னா, அப்போ அவர்கள் சொல்வதற்கெல்லாம் என்ன பதில், அதெல்லாம் சொல்லணும்ல, அதெல்லாம் தப்புனா எப்படி தப்புங்கிறத விவரிக்கணும், அதான் சந்தேகம் இங்கே, அதெல்லாம் இங்கே விசாரம் பண்ணப்படுது. அப்புறம் ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கா, இல்லை ஒரே ஆத்மா தானா, ஒரு ஆத்மா எல்லா உடல்களுக்குள்ளும் இருக்கின்றதா, அல்லது ஒவ்வொரு உடலிலும் ஒரு ஆத்மா இருக்கா, ஏக்கமா அநேக்கமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏக்கம்னு சொன்னால் எப்படி, அநேக்கம் இல்லைங்கிறதுக்கான காரணம் என்ன, ஏன்னா அநேக்கம்னு சொல்லக்கூடிய மதம் இருக்குது, அதனால் அதுக்கு மறுப்பு என்ன, அவர்கள் சொல்கிறக்கூடிய அதுக்கெல்லாம் எப்படி தவறுங்கிறத நம்ம தெளிவுபடுத்தணும் அப்படி இருக்குது. அப்போ இது ஜீவ விஷயத்தை பற்றிய ஆராய்ச்சி. ஜீவன் யார் அப்படிங்கிறதுல இத்தனை விஷயங்கள், இவ்வளவு சந்தேகங்கள் இருக்குது, இதில் பல்வேறு மதங்கள் இருக்குது,
நம்ம இதுவரைக்கும் தத்துவ விளக்கத்தில் பார்த்தது அத்வைத மதம் என்ன சொல்லுதுங்கிறத தான் பார்த்துருக்குறோம். இப்போ மற்ற மதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கெல்லாம் பதில் என்ன அப்படிங்கிறது இருக்குது. அப்போ தான் நம்ம மதத்தை நம்ம தெளிவாக முடியும். இல்லை அவர்கள் சொல்கிறதும் சரி நம்ம சொல்கிறதும் சரின்னாக்கா அது வந்து பிரயோஜனமாக இல்லை. அவரவர்கள் அவரவர்களுக்கு தோன்றது சரின்னு சொல்லிக்கிறார்கள்னா பல உண்மைகள் இருக்க முடியாது. உண்மைனா ஒரு உண்மை தான் இருக்க முடியும். அப்போ நம்ம சொல்கிறது உண்மையா அவர்கள் சொல்வது உண்மையா எதை நம்ம ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற கேள்வி வருது. இது ஜீவ விஷயத்தில். அப்புறம் ஈஸ்வர விஷயத்தை ஈஸ்வரனை எடுத்துக்கொண்டு பார்த்தாக்க ஈஸ்வரன் இருக்காரா இல்லையான்னா இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை பற்றி அதுக்கு மேலே விசாரணை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கடவுள்னு ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே கிளாஸுக்கு வேலையே இல்லை. அதுக்கு மேலே என்ன பேசுறதுக்கு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதானே. அப்போ இருக்குன்னு சொன்னாக்கா எப்படி இருக்கிறார் அவர் வந்து ஒரு ரூபத்தில் அந்த மனுஷ மாதிரியே கை காலோடு இருக்கிறாரா இல்லை சர்வ வியாபியாக இருக்கிறாரா அவர் வைகுண்டம் அல்லது பரலோகம் ஏதோ ஒரு லோகத்தில் தான் இருப்பாரா இல்லை வேறு லோகத்துக்கு வந்துட்டு போவாரா அப்புறம் அவர் ஒரு ஆளாக இருக்கிறாரா பல பேராக இருக்கிறாங்களா பல கடவுள்கள் இருக்காங்களா கேள்வி வருது. இல்லை ஒரு கடவுளா பல கடவுளாங்கிற கேள்வி வருகின்றது. இப்படி ஈஸ்வர விஷயத்திலையும் அநேக கேள்வி இருக்கின்றது. அதெல்லாம் தெளிவுபடுத்தணும். அதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரனுக்கும் இந்த ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னென்னா அவர் வந்து ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னென்னா ஈஸ்வரனும் ஜீவனும் எப்பொழுதும் ஒன்று அப்படிங்கிற அத்வைதத்தை நம்ம பார்த்தோம். அப்போ எப்பொழுதும் ஒன்றா இல்லை ஒரு பொழுது அதாவது இருமை எப்பொழுதுமே வேற வேற அப்படின்னு சொல்லக்கூடிய மதம் இருக்குது. அதனால் ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்றுன்னு சொல்கிறது சரியா ஈஸ்வரனும் ஜீவனும் வேற வேறங்கிறது சரியா அல்லது ஆரம்பத்தில் ரெண்டாக இருந்து அப்புறம் ஞானத்திற்கு பிறகு ஒன்றாகி விடுவார்கள்னா அப்படியும் மதம் இருக்குது. அதனால் இருமையும் இருக்குது அத்வைதமும் அங்கே இருக்குன்னா அஞ்ஞான காலத்தில் வேற வேற அப்புறம் ஞானம் அடைந்து அவன் ஈஸ்வரனோட இரண்டரை கலக்கிறான்னா அதனால் இருமையாக இருக்கிறான் அப்புறம் ஒன்றா கலந்து விடுகிறான் கடல் நதியில் போய் நதியானது கடலில் போய் கலக்கிற மாதிரின்னா ஏன்னா வேறையாக இருந்தது ஒன்றானது அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. இல்லை அப்படி கலக்கவே முடியாது ரெண்டும் என்றைக்குமே வேற வேற தான் ஜீவனும் ஈஸ்வரனும் என்றைக்குமே ஒன்றாக முடியாதுன்னு அப்படிங்கிறது சரியா அல்லது எப்பொழுதுமே ஒன்றுன்னு சொல்லுகின்ற அத்வைதம் சரியா அப்படிங்கிற அந்த ஐக்கிய விஷயத்தில் வரக்கூடிய சந்தேகம் இது. அதனால் ஜீவனுடைய சொரூபம் என்னங்கிறதுல அத்வைதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டோம். ஆனால் மற்ற மதங்கள் சொல்கிறதுல வரக்கூடிய அது எப்படி சரியில்லைங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி ஈஸ்வர சுரூபம் என்ன அப்படிங்கிறதுல வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் தெளிவுபடுத்தணும். அதே மாதிரி ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் தெளிவுபடுத்தணும். அதுக்கப்புறம் இந்த மோட்சம்னா என்ன மோட்சத்திற்கு ஞானம்தான் ஒரே சாதனமானா அதை தான் இதுவரைக்கும் பார்த்தோம். ஞானம்தான் மோட்சத்திற்கு ஒரே சாதனம் அப்படிங்கிறத சொன்னார். ஞானத்தினால தான் மோட்சம்னு. ஆனால் நம்ம பார்க்குறோம் கர்மயோகமும் மோட்சத்தை தரும் உபாசனையும் மோட்சத்தை தரும் இன்னும் எவ்வளவோ பலவிதமான யோகங்கள் புதுசு புதுசாக யோகத்தை கண்டுபிடிச்சி சொல்கிறான். சாஸ்திரத்தில் இல்லாத அளவுக்கு இவர்களாக ஒரு பேரை போட்டு ஒரு யோகத்தை சொல்லி இதுவும் மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுகிறார்கள்னா அப்போ மோட்சத்திற்கு சாதனம் எது அப்படிங்கிற கேள்வி. ஞானம்தான் ஒரே சாதனங்கிறது நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. அது எப்படி மற்ற சாதனங்கள் அப்போ அதனுடைய தேவை என்ன அதனுடைய வேலை என்ன அது எப்படி நேரடியாக மோட்சத்திற்கு சாதனம் ஆகாதுங்கிறத தெளிவுபடுத்தணும். அதனால் மோட்சத்திற்கு ஞானம்தான் ஒரே சாதனமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வரணும். அதுக்கப்புறம் ஞானத்திற்கு என்ன சாதனம்னா சிலர் என்னென்னா ஞானம் மோட்சத்துக்கு சாதனம்னு ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் ஞானம் எப்படி வரும்னா தனியாக உட்காந்து தியானம் பண்ணால் வந்துடும்னா அதுக்கு ஏன் சாஸ்திரம் படிக்கணும் சம்ஸ்கிருதம் ஏன் படிக்கணும் பகவத்கீதை கைவல்ய நவநீதம்னா ஏன் படிக்கணும் ஞானம்ங்கிறது என்ன ஆத்மாவை பற்றி சொல்கிறது ஏன்னா கண்ணு மூடி தியானம் பண்ணால் ஞானம் தானாக உதிக்க போகுது அப்படின்னு சொல்கிறான்ல. அப்போ ஞானத்திற்கு சாதனம் என்னன்னா மோட்சத்திற்கு சாதனம் என்னன்னு ஒரு கேள்வி. ஞானம் தான் சாதனம்னு சொன்னால் ஞானம் மட்டும்தான் சாதனமாக வேறு சாதனங்கள் இருக்கா அப்படிங்கிற கேள்வி. ஞானம்தான் சாதனம்னு சொன்னால் அந்த ஞானத்திற்கு சாதனம் என்ன ஞானம் எப்படி வரும் அப்படிங்கிறத கேள்வி. ஞானம் சாஸ்திரம் படிக்கிறதுனால தான் அங்கே வருமா குரு உபதேசத்தினால தான் வருமா இல்லை வேறு வழிமுறைகள்லையும் ஞானத்தை அடைய முடியுமாங்கிற சந்தேகங்கள்லாம் வருது. அதனால் இத்தனை சந்தேகங்களுக்கும் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்கு தான் சந்தேகம் தெளிதல் படலம். அதனால் இந்த சந்தேகங்கள் எல்லாம் நமக்கு வராமல் இருக்கலாம்.
ஆனால் யோசித்தா வரும் இந்த சந்தேகங்கள்லாம். பல மதங்கள் இருக்குது. இப்போ நம்ம இதை மட்டும் பார்க்கறதுனால நமக்கு இது மட்டும் தெரியுது. ஆனால் வெளியே போய் நாலு பேர்கிட்ட பேசுகிற பொழுது என்னுடைய குரு அவனும் குருவை சொல்லுவான், என் குரு இப்படி சொன்னார்னா அவன் குருவை சொல்லுவான், என்னுடைய குரு இப்படி சொன்னார் அதனால் இதுதான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு அப்போ தான் குழப்பம் வரும். அப்போ இதெல்லாம் நம்ம தெளிவு, பல மதங்கள் பலவிதமான கருத்துக்களை கொண்டிருக்கின்றன, எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். அதுதான் சந்தேகமாக இங்கே இருக்குது. அதனால தான் சந்தேகம் தெளிதல் படலம் பெருசாக இருக்குது. ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும் படிக்கிற பொழுது, ஒரு சித்தாந்தத்தை மட்டும் படிக்கிற பொழுது அதில் விஷயம் குறைவு தான். ஆனால் அந்த சித்தாந்தத்தோட பல சித்தாந்தங்களோட ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அதில் பலவிதமான கேள்விகள் வரும். அதனால தான் இது 180 பாட்டாக இருக்குது. நம்ம சந்தேகம் தெளிதல் படலத்தை தொடங்கலாம். கைவல்ய நவநீதம் 2வது சந்தேகம் தெளிதல் படலம் பாடல் 1. நரர்குறி நரர்குழி பறித்து மெல்ல நாட்டிய நெடிய கம்பம் உரமுற குத்தி குத்தி உரைப்பிக்கும் உபாயம் போல பரமசித் சொரூபம் தன்னில் பற்றிய மனோவிருத்தி திறநிலை பெற சந்தேகம் தெளிதல் மொழிகின்றேனே. இங்கே நூல் ஆசிரியர் இந்த 2வது பகுதியை ஏன் தொடங்குகிறேங்கிறத சொல்லுகின்றார். அதில் குரு சிஷ்யன்ட்ட உனக்கு எல்லாம் தெளிவாக இருக்கான்னு கேட்குறது அடுத்து வரப்போகுது. ஆனால் அதற்கு முன்னாடி நமக்கு இந்த குரு சிஷ்யனை அறிமுகப்படுத்திய நூலாசிரியர் அவர் 2வது அத்தியாயத்தை இந்த சந்தேகம் தெளிதல் படலத்தை எதற்காக சொல்லுகிறேன் அவர் தன்னிலை விளக்கம் கொடுக்கிறார். அதில் என்ன வருது, ஒரு உதாரணம் சொல்கிறார். நரர் குழி பறித்து மெல்ல நாட்டிய நெடிய கம்பம் உரமுற குத்தி குத்தி உரைப்பிக்கும் உபாயம் போல பரம சிற்சொரூபம் தன்னில் பற்றிய மனோவிருத்தி திறநிலை பெற சந்தேகம் தெளிதலை மொழிகின்றேனே. உதாரணம் ஒன்று சொல்கிறார். நரர், நரர்னா மனிதர்கள் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கம்பத்தை ஒரு தடியை ஊணுகின்ற பொழுது பூமியை தோண்டி ஒரு குச்சியை நம்ம ஊணுகின்றோம். ஏதோ பந்தல் போடுறதுக்கு ஒரு நல்ல கம்பத்தை, பெரிய கம்பத்தை ஊணுகின்ற பொழுது அந்த கம்பம் நல்லா உறுதியாக நிலை பெற்று நிற்கணும். அது ஆடக்கூடாது. அப்போ தான் அதற்கு மேலே நம்ம ஏதாவது பந்தல் போடுறதுக்கு அடுத்த கம்பத்தை கட்ட முடியும், அல்லது அதன் மேலே ஏற முடியும். அப்போ கம்பத்தை ஊன்றது ஒன்று, அது வந்து உறுதியாக இருத்தல், ஆடாமல் இருத்தல், கீழே சரிந்து விடாமல் சாய்ந்து விடாமல் நிலையாக நிற்றல்ங்கிறது முக்கியமானது. அப்போ தான் அந்த கம்பத்தை ஊன்னதில் பிரயோஜனம் இருக்கும். இல்லை காத்தடித்தாலே விழுந்துரும்னா, இல்லை ஏறுனா கவுத்து விட்டுரும் அப்படின்னாக்கா அது பிரயோஜனம் இல்லை, அதில் ஆபத்தும் கூட. அதனால் என்ன பண்ணுறோம், அந்த கம்பம் உறுதியாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு அப்படி குழியை தோண்டி ஊனிட்டு அப்புறம் கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் போட்டு பண்ணிடுவான். அப்புறம் ஆட்டி பார்ப்பான். ஆட்டி பார்த்தா ஆடிச்சுனாக்கா உறுதி இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன பண்ணு, இன்னும் சைடில் இன்னும் சின்ன சின்ன ஜல்லிகளெல்லாம் கல்லெல்லாம் போட்டு நல்லா கடப்பாறையை வச்சு நல்லா குத்தி விட்டு அது ஆடாத வரைக்கும், ஆட்டி ஆட்டி பார்த்து ஆடாமல் நிலையாக நிற்கிற வரைக்கும் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஆடாமல் இருந்தால் தான் உறுதியாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தான் அதான் உதாரணம் இங்கே. அல்ல, நரர் குழி பறித்து ஒரு குழியை தோண்டி மெல்ல நாட்டிய நெடிய கம்பம் ஒரு உயரமான கம்பை ஊன்றுகின்றார். ஊன்றிய பிறகு உரமுற அது வந்து உறுதியாக இருக்கும் பொருட்டு குத்தி குத்தி கல் முதலானவைகளை இட்டு குத்தி குத்தி சைல கல் மண் அதெல்லாம் போட்டு நல்லா குத்தி உரைப்பிக்கும், அது நல்லா அசையாமல் நிலை பெற்று நிற்குமாறு நிலைப்படுத்தும் முறைமை போல உபாயம் இதுதான். இப்படி தான் அதை கம்பை ஊணுகிறார்கள். அப்புறம் அது ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்கு கற்களெல்லாம் போட்டு அதை ஸ்திரப்படுத்துகிறார்கள், திடப்படுத்துகிறார்கள், உறுதிப்படுத்துகிறார்கள். இது மாதிரி பரம சித் ஸ்வரூபம் தன்னில், இந்த இதற்கு முன்னாடி நீ சித் ஸ்வரூபம், நீ சைத்தன்ய ஸ்வரூபம், நீ சைத்தன்ய ஆத்மா அப்படின்னு உபதேசம் பண்ண அந்த ஸ்வரூபத்தில், தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தில், மேலான சைத்தன்ய சுரூபத்தில் பற்றிய மனோவிருத்தி, அதுதான் நான் என்று அறிந்திருக்கின்ற அந்த எண்ணம், நான் ஆத்மா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அறிந்த அத்வைத ஞான எண்ணம். நல்ல மனோவிருத்தினா மனதில் தோன்றுகின்ற எண்ணம். என்ன எண்ணம், இந்த அத்வைத ஞானம்ங்கிற எண்ணம், நான் ஆத்மா நான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த அத்வைத ஞானமானது
திறநிலை பெற, அது ஸ்திரமாக அசையாமல் நிலை பெற்று இருக்குமாறுனா, அந்த எண்ணம் வந்து எவ்விதமான சந்தேகமும் இல்லாமல் மறந்து போகாமல் உறுதியாக தெளிவாக இருக்கணும். யாராவது நாலு கேள்வி கேட்டாக்கா நமக்கே அதில் சந்தேகம் வந்து விட்டா அப்போ ஞானம் உறுதியாக இல்லைன்னு அர்த்தம். யார் எப்படி கேள்வி கேட்டாலும் நமக்கு அதில் தெளிவாக இருக்கணும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும், தூக்கத்தில் எழுப்பி நீ யாருன்னு கேட்டாலும் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிற அளவுக்கு ஸ்திரமாக இருக்கணும். அதற்காக அப்படி அந்த ஞானத்தில் ஞானத்தை மனதில் தோன்றுகின்ற அந்த சொரூபத்தை பற்றிய ஞானத்தை நிலை பெறச் செய்வதற்காக சந்தேகம் தெளிதலை மொழிகின்றேனே. சந்தேகம் தெளிதல் என்ற இந்த படலத்தை, இந்த அத்தியாயத்தை நான் மேற்கொண்டு தொடருகின்றேன், சொல்லுகின்றேன். அல்ல, இந்த கம்பத்தை ஊன்றி அதை உறுதிப்படுத்துவதற்காக, அதை ஸ்திரமாக நிற்க வைப்பதற்காக பக்கத்தில் கற்களெல்லாம் போட்டு குத்துற மாதிரி பல விதமான மதங்கள், பல விதமான சித்தாந்தங்களில் இருந்து இந்த அத்வைத விரோதமான, சாஸ்திர விரோதமான கேள்விகளெல்லாம் கொண்டு வந்து அவைகளுக்கு விடை சொல்லுவதன் வாயிலாக இந்த அத்வைத ஞானத்தை உறுதிப்படுத்தப் போகின்றேன். அதற்காக இந்த நூலை, இந்த இரண்டாவது அத்தியாயத்தை தொடருகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மேலே குரு என்ன சொல்கிறாருன்னு குருவோட வாக்கியம் வருது. இரண்டாவது பாட்டு, பாடல் இரண்டு. நற்கருத்துடையோனாகி ஞானவானாகி நின்றோன், மற்கட நியாயம் போல மகாபூத விகாரம் தொட்டு நிர்குண விதேகமுக்தி நிலை பர்யந்தம் சொன்ன சத்குரு வினை விடாமல் சந்ததம் அனுசரித்தான். நற்கருத்து உடையோன் ஆகி ஞானவானாகி நின்றோன், மற்கட நியாயம் போல மகாபூத விகாரம் தொட்டு நிர்குண விதேக முக்தி நிலை பர்யந்தம் சொன்ன சத்குருவினை விடாமல் சந்ததம் அனுசரித்தான். இந்த சிஷ்யன் எப்படி இருந்தான்னா, நற்கருத்து உடையோனாகி நல்ல சாத்விகமான மனது உடையவனாக இருந்து, நல்ல தெளிவான சிந்தனை உடையவனாக இருந்து, குருகிட்ட வர்றபோது குழப்பமுடையவனாக வந்தான், ஆனால் அவனுக்கு விவேக வைராக்கியம் இருந்தது. அதனால் வர்றபோது அந்த விஷயத்தில் உலகம் மாயையானதுங்கிறதுல அவனுக்கு ஒரு உறுதி இருந்தது. ஆனால் எது சத்தியமானது, இந்த உலகத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுல தெளிவில்லாமல் இருந்தான். அதை உபதேசம் பெறுவதற்கு தான் குருவிடம் வந்தான். அப்படி வந்து ஞானத்தை பெற்று விட்டான். அதனால் ஞானவானாகி, அதனால் நல்ல தூய்மையான மனது உடையவனாக வந்து குருவிடம் உபதேசம் பெற்று ஞானவானாகி நின்றோன், ஞானத்தை உடையவனாக ஆகி நிற்கின்ற அந்த சிஷ்யன், மற்கட நியாயம் போல மகாபூத விகாரம் தொட்டு. ஒரு உதாரணம் சொல்கிறார், மற்கட நியாயம்னா, மற்கடம்னாக்கா குரங்கு, குரங்குக்கு மற்கடம்னு பேர். மற்கட நியாயம், மற்கட மார்ஜால நியாயம்னு சொல்லுவோம். அதாவது இந்த குரங்கு பூனை, குரங்கு குட்டி என்ன பண்ணோம், இந்த குரங்கு குட்டி குரங்கு தன்னுடைய தாய் குரங்கை விடாமல் பிடித்து கொண்டு இருக்கும். அது தாய் குரங்கு இதை பிடிக்காது, அது மரத்துக்கு மரம் கிளக்கி தாவி கொண்டு போகும். இந்த குட்டி குரங்கு அதை கெட்டியாக பிடித்து கொண்டு அது எங்கே போகுதோ அப்படியே போகும். அப்போ குட்டி குரங்கு தான் தாய் குரங்கை இறுதியாக உறுதியாக பற்றி பிடித்து இருக்கும். ஆனால் இந்த பூனை இருக்கே, பூனை என்ன பண்ணும், குட்டி போட்டுட்டு இது அந்த பூனைக்குட்டியை தூக்கி கொண்டு பல இடங்களில் வச்சு பாதுகாப்பாக பார்க்கும். அதனால் இந்த பூனைக்கும் குரங்குக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான். பூனை வந்து அதனுடைய குட்டியை பாதுகாக்கிறதுக்காக அது குட்டியை தூக்கி கொண்டு போகும். ஆனால் குரங்கு, அது குட்டி குரங்கு தாய் குரங்கை இருக பற்றி கொண்டு இருக்கும். அதில் இந்த சிஷ்யன் எப்படி இருக்கிறான்னா, இந்த பூனைக்குட்டி மாதிரி இல்லாமல் இவன் குரங்கு குட்டி மாதிரி குருவை பற்றி கொண்டு இருக்கிறான். அதனால் மற்கட நியாயம்னா, மற்கட நியாயம் போல இந்த குரங்கு குட்டியானது குரங்கை, தன்னுடைய தாய் குரங்கை இருக பற்றி இருப்பது போல இந்த குருவை அவன் இருக பற்றி கொண்டான். குரு அதுதான் உபதேசம் முடிஞ்சதுன்னா, தத்துவ விளக்கப்படலை முடிஞ்சது, சரி போயிட்டு வரேன் குருவேன்னு சொல்லி கிளம்பி போகலை.
அதுக்கப்புறமும் அங்கேயே இருக்கிறான். அதனால் சொல்கிறார், என்ன என்ன நடந்தது, இதுவரைக்கும் நடந்த உபதேசத்தை சொல்கிறார். மகாபூத விகாரம் தொட்டு, இந்த பஞ்சமகாபூதங்கள் தோன்றியதில் அதில் தொடங்கி எப்படி இந்த சிருஷ்டி வந்ததுன்னு உபதேசிக்க தொடங்கினார். அதில் தொடங்கி அப்புறம் கடைசியாக நிர்குண விதேக முக்தி நிலை பர்யந்தம் சொன்ன. பர்யந்தம்னா முடிவு, இது முடிவாக மகாபூதங்கள் சிருஷ்டி எப்படி தோன்றியதுன்னு சொல்ல தொடங்கி கடைசியாக அந்த அத்தியாரோபத்தெல்லாம் கிரமமாக சொல்லிட்டு அப்புறம் அபவாத கிரமத்தையும் சொல்லி இதெல்லாம் மித்யா ஜெகத் மித்யா அப்படின்னு எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு அந்த பிரம்ம மாத்திரமாக, நிர்குண பிரம்ம மாத்திரமாக தன்னை அறிந்து கொண்டவன் மரணத்திற்கு பிறகு சரீரத்தை விட்டு நிர்குண பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்லி ஞான பலனை சொன்னார். அது வரைக்கும் சொன்ன சத்குருவினை, இப்படி தத்துவ உபதேசத்தை செய்த சத்குருவினை விடாமல், அந்த சத்வஸ்துவை சத்வ பிரம்மத்தை எடுத்து சொன்ன அந்த குருவினை விடாமல் அவரை இருக்க பற்றி கொண்டான். எப்படி பற்றி கொண்டான்? மர்க்கட நியாயம் போல, குரங்கு குட்டியை பிடித்து கொள்கிற மாதிரி இவன் அவரை விடாமல் பிடித்து கொண்டான். பிடித்து கொண்டு என்ன பண்ணான், இன்னும் கேள்வி கேட்குறான் அர்த்தம். அதனால் சந்ததம் அனுசரித்தான், அந்த குருவை பின்பற்றியே அவன் இருந்தான், குருவை அண்டியே அவன் இருந்தான், குருவை விடாமல் பற்றி கொண்டு இருந்தான். மேற்கொண்டு குருவிடம் தன்னுடைய சந்தேகங்களை கேட்டு அவன் இன்னும் உபதேசத்தை பெற்றான். அதனால் உபதேசம் முடிஞ்சிருச்சு, நடந்து போகலான்னு போகலை, இன்னும் குருவிடம் இருந்து நாம் பெற வேண்டியது இருக்கு என்று அவன் குருவை பற்றி கொண்டு இருந்தான். அதனால் சந்ததம் அனுசரித்தான், தொடர்ந்து குருவை பின்பற்றியே அவன் இருந்தான். அப்படி இருந்ததுனால குரு என்ன பண்ணுறார், என்னப்பா இன்னும் போகாமல் இருக்கிற, ஏதாவது சந்தேகம் இருக்கா, ஏதாவது வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி அவரை கேட்கிறார். ஏன்னா அவன் ஒன்றும் இல்லைன்னாக்கா சரி போயிட்டு வரேன் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவான், போகாமல் தயங்கி தயங்கி நின்னானா என்ன அர்த்தம், வேறு ஏதோ விஷயம் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அதனால் குரு என்ன பண்ணுறார், அடுத்து கேட்கிறார். மூன்றாவது பாடல், சந்ததம் புருடன் தன்னை சாயை போல் விடாமல் அன்பாம், மைந்தனை நோக்கி சாட்சி மாத்திரமாய் நின்றாயோ, சிந்தையில் ஐயம் எல்லாம் தீர்ந்தவோ தெளிவினுள்ளே, அந்தரம் கலந்ததுண்டோ அனுபவம் உரை செய்வாயே. குரு சிஷ்யனை பார்த்து கேட்கின்றார், சந்ததம் புருடன் தன்னை, புருடன்னா புருஷன் மனிதன். ஒரு உதாரணம் சொல்கிறார், ஒரு மனிதன் ஒரு மனிதனை அவனுடைய சாயையானது விடாமல், அவன் எங்கே போனாலும் கூடையே போகுதில்லை, இந்த நிழலானது அவனை விட்டு பிறகு விரிஞ்சு போகுமானா, என்றைக்குமே போகாது. அந்த மாதிரி இந்த ஒரு மனிதனை அவனுடைய சாயை போல் விடாமல், அப்படி மனிதனை தொடர்ந்து செல்லுகின்ற நிழலை போல குருவை விடாமல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த சிஷ்யனை நோக்கி, மைந்தனை நோக்கி, சிஷ்யனை நோக்கி, சிஷ்யனை பார்த்து சாட்சி மாத்திரமாய் நின்றாயோ, நீ சாட்சி சாட்சியாகிய ஆத்மஸ்வரூபம்னு நான் சொன்னேன், அதுதான் நான் என்று புரிந்து கொண்டு அதுவாகவே நீ இருக்கின்றாயா அப்படின்னு கேட்கிறார். அதனால் சாட்சி மாத்திரமாய், சாட்சி தான் நான், அப்போ அதில் சந்தேகம் இல்லாமல் தெளிவாக நீ இருக்கிறாயா, இல்லை உடம்பு தான் நான் அப்படின்னு சாமான்யமாக எண்ணம் அப்படி வந்தான், ஆனால் நீ உடம்பு இல்லை மனது இல்லை பஞ்ச கோஷங்கள் நீ அல்ல, நீ சாட்சின்னு சொல்லிட்ட. அப்போ சாட்சி, அந்த சாட்சியை பற்றி கொண்டு உடம்பு நான் இல்லைங்கிறதுல உனக்கு தெளிவு இருக்கின்றதா, இல்லை இன்னும் உடம்பு தான் நான்கிற எண்ணம் வருதா, இல்லை உடம்பும் நான் சாட்சியும் நான் அப்படிங்கிற அது குழப்பம் இருக்க, இல்லை நான் சாட்சி மாத்திரம் உடம்போ மனசோ அதெல்லாம் என்னிடத்துல தற்காலிகமாக இருக்கிறது மாயா கல்பிதம் அப்படிங்கிறதுல உனக்கு தெளிவு இருக்கிறதா, அதனால் சாட்சி மாத்திரமாய் நின்றாயோ. அப்புறம் சிந்தையில் மனதில் ஐயம் எல்லாம் தீர்ந்தவோ, எல்லா விதமான சந்தேகங்களும் தீர்ந்து விட்டனவா, இன்னும் உனக்கு கேட்பதற்கு ஏதாவது கேள்வி இருக்கா, இன்னும் தெளிவுபடுத்தி கொள்வதற்கு விஷயம் இருக்கின்றனவா, அதான் ஐயம் எல்லாம் தீர்ந்தவோ, தெளிவினுள்ளே அந்தரம் கலந்தது உண்டோ. அறிவு, தெளிவுனா அறிவு, அறிவுக்கே தெளிவுன்னு ஒரு பேர், அறிவு அப்படின்னாலே அது தெளிந்து இருக்கணும், தெளிந்து இருந்தால் தான் அறிவு, இல்லைன்னா அது மோகம் குழப்பம் மயக்கம், இல்லை அறிவுக்கே தெளிவுன்னு பேர். அதனால் தெளிவின் உள்ளேனா அறிவின் உள்ளேன்னு அர்த்தம். அந்தரம், அந்தரம்னா பேதம் வேறுபாடு வேற்றுமை உணர்வு,
இன்னும் இருக்கின்றதா, அறிவிலே வேற்றுமை எண்ணம் இன்னும் உள்ளதா? ஏன்னா இங்கே குரு பண்ண உபதேசம் என்னது, வேற்றுமையாக எதுவும் இல்லை, எல்லாம் தோற்ற மாத்திரம், உண்மை பொருள் ஒன்றுதான். அதனால் எவ்விதமான வேறுபாடுகளும் உலகத்தில் இல்லை. வேறுபாடுகளாக எது இருக்கோ அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டார். அதனால் உண்மையில் எவ்விதமான வேறுபாடுகளும் இல்லை, அல்லது எவ்விதமான வேறுபாடுகளும் உண்மை இல்லை. அதனால் எது உண்மையோ அதில் எவ்விதமான வேறுபாடும் இல்லை. எது உண்மை பொருளோ அதில் எவ்விதமான வேறுபாடும் இல்லை. அல்லது வேறுபாடுகள் எதெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தோற்றத்தில் தெரிகின்றதோ அவைகள் உண்மையில் இல்லை. அந்த வேறுபாடுகளெல்லாம் உண்மை இல்லை. அந்த வேறுபாடுகள் எதுவும் உண்மை இல்லை. எது உண்மையோ அதில் எவ்விதமான வேறுபாடும் இல்லை அப்படிங்கிறது உனக்கு தெளிவாக இருக்கானா. அதனால் வேற்றுமை எண்ணம் இன்னும் உள்ளதானா, இந்த வேற்றுமையாக தோன்றுகின்ற இந்த உலகம் இன்னும் உனக்கு சத்தியமாக தெரிகின்றதா அப்படிங்கிற கேள்வி. அனுபவம் உரை செய்வாயே, உனது அனுபவம் எப்படி உள்ளதென சொல்வாயாக. நீ என்ன நினைக்கிற சொல்லு, உன்னுடைய கருத்து என்ன, இந்த அத்வைத்தம் உனக்கு தெளிவாக இருக்கா, அல்லது அதில் சந்தேகம் இருக்கா, இந்த வேற்றுமை இன்னும் இருந்தாலும் ஆனாலும் அப்படிமா ஒரு கருத்தை சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனாலும்னு என்ன அர்த்தம், நீங்கள் சொன்னது சரின்னு நான் ஒத்துக்கலேன்னு அர்த்தம். ஆனால் முதல்ல சொல்கிற பொழுது அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் அப்படின்னாக்கா அந்த இருந்தாலும் ஆனாலும் வந்தாலே ஏதோ தகராறு இருக்குன்னு அர்த்தம். அதனால் அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே சிஷ்யன் அதற்கு பதில் சொல்லுகின்றான். பாடல் 4வது பாட்டு. என உரைத்தருளும் ஆசான் இருபதம் வணங்கியன் தாய், சனனவன் காட்டில் மோக தமத்தழு பேதப்பேய்கள், உணதருள் உதய வெற்பில் உபதேச அருக்கன் தோன்றி, மனவிழி தெரிய ஞான வான்கதிர் பறந்தால் உண்டோ. ஒரு அழகான உதாரணம். என உரைத்து அருளும் ஆசான் இருபதம் வணங்கி, என் தாய்ங்கிறது தந்தையை குறிக்கிறது. என் தாய்னா எம் தந்தையே அப்படின்னு அர்த்தம். ஜனன வன்காட்டில் மோகத்தமத்து எழு பேத பேய்கள், உனது அருள் உதய வெற்பில் உபதேச அருக்கன் தோன்றி, மன விழி தெரிய ஞான வான்கதிர் பறந்தால் உண்டோ. குருவை புகழ்ந்து சொல்லுகின்றான். இவ்வாறு கேள்வி, உனக்கு எதுவும் இன்னும் சந்தேகம் இருக்கின்றதா, உன்னுடைய அறிவு அத்வைதத்தில் தெளிவாக இருக்கின்றதான்னு கேட்ட குருவை பார்த்து அவருடைய இரு பதம் வணங்கி, அவருடைய இரு திருவடிகளையும் வணங்கி, என் தாய், என் தந்தையே, என் குருவே, ஜனன வன்காட்டில், பிறவியாகிய பெரிய காட்டில், வலிமை வாய்ந்த காட்டில், மோகத்தமத்து எழு பேத பேய்கள், மோகமாகிய இருள், அதனால் மோகத்தமம்னா இருள், மோகமாகிய இருளிலிருந்து எழு பேய்கள். எங்கே மோகம் இருக்கோ அங்கே விதமான இருட்டு இருந்தால் இருட்டில் தானே பேய் பிசாசெல்லாம் தெரியுது. இதெல்லாம் தெளிவாக வெளிச்சம் இருந்தால் பேய்ங்கிற கற்பனை வராது. ஆனால் எங்கே ஒரு அரை இருட்டாக இருக்கோ அதனால் ஏதோ ஒன்று அப்படி லேசாக அசைகிற மாதிரி தெரிஞ்சோ ஒன்று உடனே ஏதோ பேய் இருக்குங்கிறான். அதனால் இந்த பேத பேய்கள் எங்கே இருக்குது, மோகங்கிற இருட்டில் இருக்கின்றன. ஆனால் அது எது வரைக்கும் இருக்கும், இருட்டு எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் இருக்கும். இருட்டு எப்போ போகும், உனது அருள் உதய வெற்பில் உபதேச அருக்கன் தோன்றி, இந்த உனது அருள் என்னும் சூரியன் உதிக்கின்ற, வெற்புனா மலை, மலைகளுக்கு நடுவில் இருந்து சூரியன் உதிக்கின்றது. அப்போ உனது அருள் அப்படிங்கிற மலைகளுக்கு பின்னாடி இருந்து உபதேச அருக்கன்னா சூரியன், உபதேசமாகிய சூரியன் தோன்றுகின்ற பொழுது, உனது அருளாகிய மலையின் பின்னிருந்து உபதேசமாகிய சூரியன் தோன்றுகின்ற பொழுது, தோன்றிய பொழுது, மனவிழி தெரிய ஞானவான் கதிர் பறந்தால் உண்டோ. இந்த சூரியன் வந்துட்டால் அதுக்கப்புறம் இருள் இருக்குமான்னா இருக்காது. அதனால் வான்கதிர் பறந்தால் மோகத்தமம் தமத்து எழு பேத பேய்கள் உண்டோன. சூரியன் வந்தால் எப்படி இருளும் இருளில் தெரிகின்ற பேய் போன்ற தோற்றங்களும் காட்சிகளும் இல்லாமல் போய்விடுமோ. கேள்வி மாதிரி கேட்குறான், சூரியன் வந்துட்டு அதுக்கப்புறம் இருட்டு இருக்குமா பேய் இருக்குமான்னு, இருக்காதுங்கிற அர்த்தம்.
அதே மாதிரி நீங்கள் உபதேசம் பண்ண பிறகு எனக்கு அதற்கு மேலும் அஜ்ஞானம் இருக்குமா அப்படின்னா ஒன்றும் இருக்காது. அதனால் இல்லை ஆனாலும்னா உங்கள் உபதேசத்துக்கு முன்னாடி எனக்கு எல்லாம் போயிருச்சு. உபதேசம் ஆகிய ஞானசூரியன் வந்த உடனே என்னுடைய மனதில் இருந்த பேதமாகிய பேயானது அஞ்ஞானத்தினால் தோன்றிய பேதமாகிய பேய்கள் போய்விட்டன. இருந்தாலும் சில ஐயங்கள் இருக்கின்றனன்னு அடுத்த பாட்டில் சொல்லுகின்றான். அதை இன்னொரு அழகான உதாரணம் சொல்லி சொல்லுகின்றான். அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஈஸ்வரோ குருராத்மேதி முத்துபேத விபாகினே வியோமவத்யாப்த தேகாய தட்சிணாமுத்தயே நம. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஹரிஹி.